சோ பிரியா, என் பிரியாவா? எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மேடை ஏறது காரணமா இருந்த என் ஃபேமிலி, சார், என் கூட படிச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்க கூட படிச்ச எல்லாருக்குமா? எஸ், ஆமாங்க சார். ஏன்னா வந்து இங்க படிச்ச எல்லாத்துட்டும் ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிட்டேன். அதுல ஏன்னா வந்து இன்ஜினியரிங் முடிச்சேன் சார். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிரைவேட் ஜாப் போகாம இதுதான் சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா வரக்குள்ள நிறைய தடைகள் இருந்துச்சு. ஏன்னா என்ன இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இது படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி இங்கே வந்தப்போ எனக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு, என்ன எப்படி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் அடையாளம் காமிச்சிங்க. என்னென்னா நானாச்சும் பிஇ டிகிரி தான் முடிச்சிருக்கேன், ஆனால் வந்து நிறைய பேர் பிஹெச்டி முடிச்சுட்டு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்து படிக்கக்குள்ள அதோட வேல்யூ புரிஞ்சுது. அதுக்காக தான் சார் எல்லாத்துக்கும் நிறைய சொன்னேன். எல்லாரையும் பார்க்கும்போது உங்களுக்கு அதோட வேல்யூ புரியுது. ஆமாங்க சார். பி முடிச்ச உடனே வந்துட்டீங்களா இங்கே வேலை பார்த்தீங்களா? பி முடிச்சேன், 2015 முடிச்சேன் சார். முடிச்ச உடனே ஒரு 2 மந்த்ஸில் இங்கே கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் சார். 2 மந்த்ஸ்லேயே? ஆமாம் சார். அடுத்து எங்கே வேலைக்கெல்லாம் போகல? ட்ரை பண்ணல சார். என் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஃபேமிலி வந்து ரொம்ப வெல் செட்டில்லாம் கிடையாது. அப்பா வந்து கூலி தொழிலாளர் தான், விவசாயம் பார்த்துட்ருக்காரு. ஆனால் இருந்தாலும் நான் இப்படி சொன்னப்போ அவரும் வந்து புரிஞ்சிட்டு, ஒரு ஒரு பொண்ணு நல்ல நன்மைக்கு இருந்தால் போதும், இத்தனை நாள் கஷ்டப்பட்டேன், இனிமேலும் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல, ஒரு நல்ல நிலைக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சாரு. அதுக்கு இப்போ ஒரு என்ன ரேங்க்? விஓவில் ஓவரால் ரேங்க் 295 சார். புரியல, வேலை வாங்கி கையில வேலை இருக்கு. இவங்க அப்படியே போனாலே பெரிய பெரிய பதவிகள் சர்வசாதாரணமா வரும். தொடர் முயற்சியிலும் இருக்காங்க. அப்பா கூலி தொழிலாளின்னு சொல்கிறீங்க? ஆமாம் சார். அது அப்படியே போகிற போக்கில் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சவரை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறையா சொல்லுங்கள். அம்மாட்ட பேசிட்டு உங்கள்கிட்ட வரேன், நீங்கள் உட்காருங்க. அம்மா, உங்களை மாதிரி தான் இருக்காங்க போல இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கு தான் சார் முதல்ல நான் நன்றி சொல்லணும். நன்றி. ஃபஸ்ட்டு வந்து என்னை அறியாமையே திருச்சியில் வந்து என் பொண்ணு வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டாக ஏறி இறங்கி கடைசியில் என்ஆர்ன்னு சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அதில் தான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாத்துலையும் ஏறி வேற இறங்குனீங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அதை முதல்ல சொல்லி ஆகணும். அப்போ எதை வச்சு எங்களை சூஸ் பண்ணீங்க? கொடுங்க. சரியா மைக் கொடுங்க, ஒரு நிமிஷம் கேட்டு சொல்கிறேன். கொடுக்குறேன். இல்லை சார், எல்லா இன்ஸ்டியூட்டும் போய் பார்த்தேங்க சார். அங்கெல்லாம் வந்து பர் டே 2 ஹவர்ஸ் தான் கிளாஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் இங்கே மட்டும் தான் 2 ஒரு நாளைக்கு இந்த ஸ்டாஃப் ஒரு 8 ஹவர்ஸ் செம கூட இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் காதில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தக்குள்ளே உங்களோட தமிழ் கிளாஸ் போயிட்டு இருந்தது சார். அப்போது நீங்கள் கொஷின் கேட்க நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எல்லோரும் நிறைய ஆர்வமாக கவனித்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர் ஆகி சேர்ந்தேன். அதுக்கப்புறம் கிளாஸ் சேர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்ஸ்பயர் ஆனேன். அதில் அதுக்கப்புறம் இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் எல்லோரும் பதில் சொன்னதை வச்சா? எஸ் சார். எஸ் சார், எல்லோரும் நல்லா பதில் சொல்கிறாங்க. இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டீங்க. அப்படி தானே வர்றதுக்கு முன்னாடி பண்றாங்கன்னா அது உங்களால தான் சார் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க அப்படின்னா. ஸோ அப்போ வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சது ரொம்ப நேரம் ஸ்டாஃப் நம்ம கூட இருப்பாங்க, அது நமக்கு நல்லது அப்படின்னு நினைச்சு. ரெண்டு விஷயங்கள் பாருங்க, எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. அப்போ 2 ஹவர்ஸ் மட்டும் நான் உங்களை மீட் பண்ணிட்டு போறதுக்கு நான் உங்க கூடயே ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த நாலேஜ் அப்படியே ஈக்குவலாக ஷேர் பண்ணி நீங்க எடுத்துக்கணும், அவ்வளோதான். அதானே? அம்மாட்ட விடுவோம். சொல்லுங்கம்மா, தொடர்ந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கு தடையே சொல்லல சார். சரி, எவ்வளோ நாளும் பரவாயில்ல, நீ சேர்ந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 3 ஜூலை வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் பார்த்து அவங்களே வெளியிலே தங்கிக்கிட்டாங்க. தங்கியிருந்து வெளியிலே இருந்து படித்தாங்க. படித்து ஒரு 3 மாதத்துலேயே வந்து குரூப் 1 எக்ஸாம் வந்துச்சு. அதில் வந்து ஓரளவு நல்லா பண்ணியிருந்தம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கலாம்டா, அடுத்தடுத்த எக்ஸாம்லாம் நீ வந்து ஓரளவு நல்லா படித்து ஒரு அச்சீவ் பண்ணுற மாதிரி வா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் குரூப் 1 வந்துச்சு, குரூப் 2 வந்துச்சு, விஏஓ வந்துச்சு. அப்படியே அப்படியே எக்ஸாம் எழுத 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 பிள்ளைக்கு கொஞ்சம் ஓரளவு நம்பிக்கை வந்துச்சு. எங்களுக்கும் ஓரளவு நம்பிக்கை வந்துச்சு. அம்மா, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க,
நான் வந்து எதுலையாவது ஒன்றில் வந்துடுவேன், வந்து ஒரு வருஷத்தில் நான் ஜாப்போட நான் வெளியே வந்துடுறேன், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போல எங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. சரி, இந்த அளவுக்கு பிள்ளை சொல்லக்குள்ள நம்ம மேற்கொண்டு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஒரு 3-4 மாதத்துலேயே வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு குரூப் 1 ரிசல்ட் வந்துருச்சு. அம்மா, நான் பிலிமரி பாஸ் பண்ணிட்டேன், நான் மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லக்குள்ள வந்த 3 மாதத்தில் குரூப் 1 பாஸ் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நல்ல கைத்தட்டல் கொடுக்கணும். அந்த 3 மாதத்தில் குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் குரூப் 2 இன்ட்ரி போஸ்ட்டு அது வரல, அது எழுதலை. அதுக்கப்புறம் விஏஓ தான். நான் இன்டர்வியூவில் அதுக்கப்புறம் விஏஓ. வெரி குட், வெரி குட். சொல்லுங்கள், பேசுங்க மேம். அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எங்களுக்கு என் குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருக்காங்க. அடுத்து டெப்டி கலெக்டரா நம்ம மேடை அலங்கரிப்பாங்கன்னு கண்டிப்பா கண்டிப்பா அதை கண்டிப்பா என் பொண்ணை கொண்டாந்து நிறுத்துவேன் சார். அவங்கள பாத்தீங்களா? கண்டிப்பா இப்ப இல்லனா எப்பயாவது ஒரு முறை டெப்டி கலெக்டர் ஆகி என் பொண்ணை இதே ஸ்டேஜ்ல கொண்டாந்து நிற்பாட்டுவேன். அதுதான் என்னுடைய பெரிய அச்சீவ்மெண்ட். கண்டிப்பா படிப்பறிவு இல்ல, அதுல அந்த விதத்துல என் பிள்ளைங்க நல்லா படிச்சதுனால அது வந்து பாருங்க என்ன மாதிரியே என் பொண்ணு இருப்பா. உமா பொண்ணு உமா பொண்ணுன்னு போய் இப்ப எல்லாருமே பிரியா பொண்ணு பிரியா பொண்ணு பிரியா அம்மா பிரியா அம்மா அப்படின்னு சொல்ல வந்துட்டாங்க. அதுல வந்து 10th என் பொண்ணு அதை நிரூபிச்சிட்டா. 10th வந்து 470 இப்ப 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே பொண்ணுக்கு வந்து பெரிய டாக்டர் டாக்டர்னு சொல்லி போயிட்டு டாக்டர் இல்லாம போயிட்டு கடைசியில என்ஜினியரிங் போயிட்டு என்ஜினியர்ல இருந்து கடைசியில வந்து விஏஓல நிக்குது சார். அதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு, அதுல பெரிய செலக்டிவேட் ஆயிட்டா. அதில் வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷம். யதார்த்த உலகம் பிஇ படிச்சு முடிச்ச பிறகு தானே தெரியுது, போற வரைக்கும் நமக்கு அது. ஆனா வந்து அதுல வந்து என் பொண்ணோட வந்து அண்ணாநிஸ்டில் படிச்சுதா, அதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை தேடி கொடுத்தது, எங்க ஊருக்கு ரொம்ப பெருமை தேடி கொடுத்தது. அண்ணா யூனிவர்சிட்டி பிஏ டிஎம்சி எக்ஸாம் நோக்கி தான் வர வேண்டியிருக்கு. ஆமா சார், புரிஞ்சுங்க. ஆமா சார், அவ்வளவுதானா? அதுக்காக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் எல்லாம் கடன்பட்டிருக்கேன் சார். நன்றி, சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். இதோட சந்தோஷம் இன்னைக்கு வந்து பிரியா அம்மான்னு போய் கடைசியில் இன்னைக்கு வியோ அம்மா அப்படின்னு சொல்ல வச்சிட்டா, அதோட எனக்கு பெரிய சந்தோஷம், வேற எதுவுமே இல்லை. உங்க டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்கீங்களா? ஆமா சார், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல கிடைச்சிருக்குது. எங்க கம்யூனிட்டி ரேங்க் பிரகாரம் பிரியா 18th இடத்துல இருக்கா. அதோட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் அதுலயே மறந்துருச்சு, அதெல்லாம் போயிடுச்சு. இதுக்கே பிஇ முடிச்ச உடனே வந்து ஜாயின் பண்ணி, ஜாயின் பண்ண 6 மாதத்துல நடந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கே பட்ட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சுன்றாங்க. அப்படின்னா நம்ம எங்க ஃபேமிலிக்கு அது வந்து பெரிய சின்ன விஷயம் சொல்ல, பெரிய விஷயம். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளவுக்கும் காரணம் என்னோட கணவர் மட்டும்தான் சார். நான் என் குழந்தைங்களை பாத்துக்கிறது மட்டும்தான், மற்றபடி எல்லாமே அவருடைய உழைப்பு 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 மட்டுமே சார். அப்பா வந்து ஊருக்குள்ள ஒரு எடுத்துக்காட்டுனா அது கடினமான உழைப்பாளின்னு சொல்லிட்டு பேர் இருக்கும் சார். ஊர் பேர் சொல்லு. பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர். அரும்பாவூர். அப்பா அப்பா பேர் நல்லேந்திரன், எல்லாருக்கும் தெரியும் ஊருக்குள்ள. அப்போ கடினமான உழைப்பாளின்னு சொல்லிட்டு அடையாளம் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கான பலன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன அடுத்த டெப்டி கலெக்டர் கொடுத்து என்ன சந்தோஷத்தை அதிகப்படுத்தும்? கண்டிப்பாங்க சார். அம்மா மேய்க்கிறாங்க. இன்னொன்று கண்டிப்பா சொல்லே ஆகணும் சார், விஏஓ ரிசல்ட் வந்தோடனே நீங்கள் வந்து எஃப்எம் கழிச்சிட்டு போனீங்க. எஃப்எம் கழிச்சிட்டு போனோடனே என் பொண்ணு எஃப்எம்ல பேசுறது என்னால் கேட்க முடியல. ஒருத்தர் சைக்கிள் கடை வச்சிருக்காரு, பஞ்சர் கடை. அந்த பஞ்சர் கடைக்காரர் கேட்டுட்டு வந்து மறுநாள் காத்தால என் கணவர்கிட்ட சொல்லியிருக்காரு, உமாராணி நல்லேந்திரன் அப்படின்னு சொன்னவொடனே என்ன உங்க பொண்ணு நைட்டு வந்து நான் எஃப்எம்ல பேசுனதை கேட்டேன், என்ன நல்லேந்திரா உங்க பொண்ணு வேலைக்கு போயிடுச்சா அப்படின்னு கேட்டாரு. அதில் வந்து அதை சொன்ன வார்த்தை என்கிட்ட வந்து சொந்தோம்னா அந்த உலகத்தையே நான் மறந்துட்டேன் சார். அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. அந்த சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, அப்படியே நான் அப்படியே மே மறந்து நின்ட்டேன். என்னால் அந்த சந்தோஷத்தை தாங்கிக்கவும் முடியல, அப்படியே அழுதுட்டேன் நான். சரி, இதை விட பெரிய சந்தோஷம் என்ன நம்ம பொண்ணு கொடுக்க முடியும் அப்படின்னா நான் அப்படியே உலகத்தையே மறந்துட்டேன் சார்.
நான் வந்து என் பொண்ணை வந்து நான் டென்த்துலேருந்து நல்ல மார்க் வாங்கிட்டு தான் இருக்கா, இது வரைக்கும் நான் பாராட்டினதே இல்லை என் பொண்ணை. சரி பாராட்டினா பிள்ளைங்க ஒரு மாதிரி ஆகிடும், நம்ம மேற்கொண்டு என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பிள்ளைங்கள நான் பாராட்டின விஷயத்தே இல்லை. ஆனால் வந்து அந்த எஃப்எம்ல கேட்டுட்டு வந்து கேட்டாங்க பாருங்கள், அப்படியே நான் நெய் மறந்துட்டேன். இதை விட சந்தோஷம் எனக்கு என்ன சார் வேணும்? போதும் சார், என் கணவர் அப்படியே அழுதுட்டார் சார். அதுக்கப்புறம் டிவியில் பார்த்துட்டு வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எங்கள் ரிலேஷன்லாம் திருச்சியில் இருக்காங்க, என்ன பிரியாவா டிவியில் பார்த்தேன் நீ ஒன்றுமே சொல்லலை, விஎவை கிளியர் பண்ணியிருக்குதாமே ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. சார் நான் போஸ்டிங் ஆர்டர் கையில் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் சொல்லான்ட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு ஆனால் அப்படின்னு சொன்னபோது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு நான் அடுத்த ஒரு ஆண்மை, நல்ல ஆண்மை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பிரியாவோட அண்ணன், பிரியா படிக்கிறதுக்காக அவரு பிரைவேட்ல வேலை செஞ்சு சம்பாரிச்சு பணம் எல்லாம் கட்டிட்டு. கண்டிப்பா சார், அந்த உண்மையை சொல்லியாச்சு. இவரு இவங்க வேலை வாங்கின பிறகு இப்ப அவரு நம்மள்கிட்ட வந்து படிச்சுட்டு இருக்காரு. வாங்க வாங்க வாங்க. அவர் பேர் என்ன சொன்னீங்க? பிரபாகரன். பிரபாகரன், புரியுதா இல்லையா? வாங்க பிரபாகரன், ஸ்பீடா வாங்க. இவங்கள நான் கேட்பேன், ஏன் நீங்கள் அதாவது பயங்கர டேலண்டடு, நல்லா டக்கு டக்குன்னு எல்லா எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள், நான் இவங்களை விடலை, இவங்களை விடாமல் நான் பிடிச்சி வச்சேன் கொஞ்சம் இந்த ரிசல்ட்லாம் வந்த பிறகும். உட்காருங்க பிரபாகரன். விடாமல் பிடிச்சி வச்சப்போ இவங்க சொன்னாங்க, இல்லை சார் நான் இப்போ போயாக வேண்டிய சூழ்நிலை வீட்டுக்குனாங்க. ஏன்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, இத்தனை நாள் என்னை படிக்க வச்சது எங்கள் அண்ணன், இப்போ எனக்கு ஒரு போஸ்டிங் வந்துருச்சு, அவர் எனக்கு போஸ்டிங் வரணுங்கிறதுக்காக தான் அவர் ப்ரைவேட்டில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து படிச்சு என்ன எனக்கு காசு கொடுத்துட்ருந்தார், இப்போ எனக்கு போஸ்டிங் வந்ததுனால இனிமேல் நான் அவருக்கு வழி கொடுக்கணும், இப்போ இன்னமும் நான் அவருக்கு வழி கொடுக்காம இருந்தால் ரெண்டு பேருக்கு சேர்த்து எங்கள் வீட்டில் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாது, எங்கள் அப்பா கூலி வேலை தான் செய்கிறாரு, அப்போ நான் கொஞ்சம் விட்டு கொடுத்தா தான் இத்தனை நாள் நான் வர்றதுக்கு காரணமாக இருந்தேன், எங்கள் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதனால் என்னை கொஞ்சம் தயவு செஞ்சு விடுங்க சார், அதுக்கு மேலே எங்கள் அண்ணனை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க. இப்படி அண்ணனும் தங்கச்சியும் மாற்றி மாற்றி அவங்க அவங்கள தூக்கி விடுறாங்க, இருந்தாலும் இப்போ இவங்க இங்கே உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கு அவங்க அண்ணன் தான் காரணம்னு அவங்களே சொல்கிறாங்க. அதனால்தான் தியாக உள்ளங்கள் அனைத்தும் ஆண்மைகளே, அப்படி தானே? கொடுங்க பிரபாகரன், கொடுங்க மைக்கு, சொல்லுங்க பிரபாகரன். வணக்கம் சார். தங்கச்சி நல்ல டேலண்டட்னு தெரியும், நல்ல டக்கு டக்குன்னு பாஸ் பண்ணாங்க, இப்போ ஒரு நல்ல ஒரு மேடையை அலங்கரிச்சிருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதோட ரொம்ப சந்தோஷம் இருக்க முடியாது சார், நான் பாஸ் பண்ணால் கூட இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டேன். அதான் அதான் ஆண்மை. அவன் பாஸ் பண்ணால் கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்க மாட்டான், அப்படி தானே? இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார், பேச வரமாட்டேங்குது. அண்ணா சொல்லுவாங்க, பையனா கூட எப்படி வேணால் பொழைச்சிப்பான், ஆனால் பொண்ணு வந்து ஒரு நல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கணும், தானாக நிற்கிற ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீயும் அந்த நிலைமைக்கு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. தன்னை பற்றி கூட நினைக்காம அவரும் பி தாங்க சார். எங்கே வேலை பார்த்தா? சென்னையில். சென்னை கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு படிச்சு முடிச்சோன்னா அவருக்கு ஐடியா தெரியல சார், அதனால குடும்ப சூழ்நிலை அப்படின்லாம் யோசிக்கக்குள்ள படிச்சு முடிச்சோன்னா வேலைக்கு போகணுன்ற நிலமை இருந்தது, அதனால உடனே வேலைக்கு போனார். அங்கங்கன்னு சொல்லிட்டு கம்மி சாரிக்கு தான் அங்கங்க வேலை பார்த்துட்டு இருந்தார், ஆனால் இருந்தாலும் என்னை படிக்க வச்சு ஒரு நிலைமை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இப்போ அவரும் வந்துடுவார் கண்டிப்பாக எனக்கு அடுத்து. வெரி குட், சூப்பர். ரெண்டு பேரும் அதாவது நம்மளோட வேலைகள் பாருங்கள், ஒரு ஒரு குடும்பம் சார்ந்ததாக இருக்குது பாருங்கள். மனஜா அவங்க குடும்பமே இங்கே தான் படிக்குது அப்படின்னாங்க. இப்போ தங்க பாண்டியம்மல் அவங்க சிஸ்டர், அவங்க ரெண்டு பேருமே, இப்போ இவங்க அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே, அப்போ ஒரு தாக்கம்ன்றது அந்த குடும்பத்து அளவில் இருக்கும்போது அந்த குடும்பத்தோட சூழ்நிலையில் மாறுது. அப்போ நம்ம சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு உற்சாகத்துக்கு இதெல்லாம், அப்படிதானே? அப்படிதானே? எங்களுக்கும் அப்பப்போ ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் தேவை தானே? நாங்களும் வருஷக்கணக்கில் பாடம் எடுத்துகிட்டே இருக்கோம், என்ன அதோட இம்பேக்ட் என்ன, அதோட விளைவுகள் என்ன, சமூகத்தில் அது எப்படி போய் சேருது, சமூகத்தில் எந்த மாதிரி மாற்றங்கள் அது ஏற்படுத்துதுன்னு எங்களுக்கும் தெரியணும் தானே? ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு உற்சாகம் தான். ஸோ அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கொண்டு வரணும், ஒரு சமூகத்தில் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கும் போது அந்த எஃப்எம் போனது எனக்கே ஞாபகம் இல்லை, உங்கள் சொன்ன பிறந்த ஞாபகம் வருது. நீங்கள் ராம்கோபி,
கீர்த்திவாசன் ஷாலினி நாலு பேரும் போயிருந்தோம் எஃப்எம்க்கு. அந்த ரேடியோவில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரோக்ராமை. ரிசல்ட் வந்த புதுசில் நல்லா இருந்துச்சு அந்த ப்ரோக்ராம். பயங்கர ஸ்பீடு, கொஞ்சம் கொஞ்சம் தான் டைம் கொடுத்தாங்க, அதுலேயே நல்லா ரீச்சாக இருக்குது. அதிலே கேட்டிருக்காங்க உங்கள் ஊரில் அப்படி தானே. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ணா ரெடி ஆகிட்டாரா? பிரபாகர் சொல்லுங்கள். உண்மையான பாசங்கிறது இதுதான், அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வெற்றிகள் அடையும் போது நமக்கு வார்த்தைகள் வராது, அப்படி தானே. இப்போ ஆட்டோ காரட்டை அதே உணர்ச்சி வசத்தை நம்ம பார்த்தோம். 12 வருஷமாக படிக்க வச்சு அவருக்கு ஒரு வெற்றி அடையும் போது அவருக்கு வார்த்தைகள் வரல. அதுதான் இயற்கை, அதுதான் உண்மை, அப்படி தானே. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த பாராட்டு வேலை கூட பேசுவார் பிரபாகர், சரியா? வெரி குட். நிற்பான். பேசுங்க பிரியா. கிளாஸஸ், டீச்சிங் மெத்தட்ஸ், ஷார்ட்கட்ஸ், நீங்கள் எப்படி படிச்சீங்க? ஸ்பீடா? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருந்துச்சு. நான் கவர்மெண்ட் காலேஜ்ன்றதுனால இங்கே வந்து 8 hours கிளாஸுங்க சார். ஆனால் ஃபஸ்ட்டு கோப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். கிளாஸில் உட்காரதே கஷ்டப்படுங்க ஃபஸ்ட்டு. ஆமாம் சார், 8 hours ஒரே இடத்துல உட்காந்துட்டு கவனிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இப்படிலாம் கவனிச்சா தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. அதுவும் இல்லாமல் நீங்கள் என் கூட இருந்தீங்கங்க சார், அதுவே இன்னும் ஒரு உற்சாகத்தை தந்துச்சு. அதான் சார், நான் நினச்சும் என் லைஃப் பார்க்கணும்னு சொல்லிட்டு படிக்கிறேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லைல்ல சார், எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, ஃபேமிலி சாக்ரிஃபைஸ் பண்ணி, ஒன்றொன்னையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அதுலேருந்து நம்ம இவ்வளோ நேரம் உட்காரதெல்லாம் பெருசு இல்லை. நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிறைய விஷயங்கள். இந்த எக்ஸாம் ரொம்ப வாஸ்ட் சிலபஸில் உங்களுக்கு, நீங்கள் தனியாக உட்காந்து படிக்க முடியாது. இது நீங்கள் கிளாஸ் டைம்னு நினைக்கக்கூடாது. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து படிக்கிறோம், அப்படி தான் நினைக்கணும். நீங்கள் இது கிளாஸ் டைம்னு நினைக்கிறதுனால தான் ஃபுல்லாக கிளாஸில் இருக்க மாதிரி இருக்குது, கிளாஸ் டைம் அப்படி ஃபீல் ஆகுது. இந்தமாரி ஃபீல்டுக்கு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து படிக்கிறோம், அப்படி தான் நினைக்கணும். நீ தனியாக உட்காந்து எவ்வளோ நேரம் படிப்ப, எத்தனை நாள் படிப்ப? தனியாக உட்காந்து எவ்வளோ நேரம் படிப்ப, எத்தனை நாள் படிப்ப? இப்படி இருக்கும்போது ஒரு வழி இல்லாமல் உட்காந்து படிக்கிற, அவ்வளோதான் விஷயங்க. அது தெரியாமல் நான் ஒன்று விட்டேன் வச்சுக்க, ஃப்ரீயாக ஒரு 3 மணி நேரம் கிளாஸ் எடுத்து விட்டேன் வச்சுக்க, மத்திரத்தில் விடுற மாதிரி. நீ அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னு யாருக்கும் தெரியாது, புரியுதல்ல? ஒரு நாள் படிப்பேன், இன்னொரு நாள் நீ ஃப்ரீயாக போயிடுவேன். அதுக்கு தான் இங்கே இது கிளாஸ்னே நீ நினைக்கக்கூடாது. இங்கே உட்காந்து படிக்கிறேன், கூட சேர்ந்து படிச்சுட்டே போகணும். அப்படி இருக்கும்போது அது கிளாஸ்னே வராது. அதான் அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு சொல்ல வரோம். அப்போ நாங்கள் கூடவே இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல, அதனால தான் 3 மாதத்தில் குரூப் ஒன் பாஸ் பண்ண முடியுது அவங்களால. சொல்லுங்கள். கண்டிப்பாக சார், 3 மாதத்தில் இது பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நம்மளாம் எதுவும் தேடி போய் படிக்க தேவையில்ல. அந்த உற்சாகம், அந்த சிலபஸ் கவர் பண்ணுறது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்றது தாங்க சார் அங்கே அந்த 3 மாதத்தை கிளியர் பண்ணுறதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஷார்ட்கட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சார். அது எக்ஸாம் டைமில் அது புரிஞ்சிச்சு, அங்கே தோண்டக்குள்ளே புரிஞ்சுது. இப்போ குரூப் 4ல எவ்வளோ பண்ணுறீங்க? குரூப் 4ல 175 தான். இந்த கேப்னால புரியுதா? அந்த கேப்னால அண்ணனுக்காக இவங்க கொஞ்சம் தியாகம் பண்ணதுனால கொஞ்சம் அது என்ன தான் படிக்கிறவங்க 3 மாதத்தில் குரூப் 1 பாஸ் பண்ணுறவங்க இப்போ குரூப் 4ல ஸ்கோர் குறைஞ்சிருக்குன்னு என்ன அர்த்தம்? ஒரு கேப், அந்த கண்டினியூட்டி கொஞ்சம் விட்டு மிஸ் ஆனதுனால. இல்லாட்டி இவங்களாம் 190 அடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு தான். ஏன்னா எனக்கு தெரியும் நல்லவே, புரியுதா இல்லையா? இவங்க எல்லாமே வந்து சொல்லிவிடுவாங்க. குரூப் 1 மெயின்ஸ் இவங்களோட பேப்பர், எல்லா பேப்பரும் நான் திருத்திருக்கேன்ல. குரூப் 1 மெயின்ஸ் இண்டிவிஜுவலாக உட்கார வச்சு திருத்தணும். அப்போ இவங்க ஃபுல் ஹிஸ்ட்ரி இவங்களை கேட்டு தான் திருத்துவேன், இப்படி இப்படி கரெக்ட் பண்ணுன்னு சொல்லுவேன். அதனால் தெரிய வந்தது இவங்களோட ஹிஸ்ட்ரி, இல்லாட்டி அதுவும் தெரியாது. குரூப் 1 மெயின்ஸே எழுதாமல் போயிருந்தான் சொன்னாங்க. இல்லை இல்லை, ஷார்ப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது நல்லா ஃபாலோ பண்ணி இருந்தாங்க. அதில் டைமிங் கீப்பப் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. டெப்டி கலெக்டர் ஆயிடலாமா? பார்ப்போம், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். அடுத்து டெப்டி கலெக்டர் போஸ்டிங் வந்து ஒரு பெரிய பாராட்டு விழா இருக்கும். அப்பயும் நம்ம அந்த வெற்றிகளை ருசிக்கலாம், வெற்றிகளை பருகணும். பாசிட்டிவ் திங்கிங் வேணுங்கிறதா இந்த நிகழ்ச்சிகளோட நோக்கம். வேறு ஏதாவது சொல்கிறதுனா சொல்லுங்கள், இல்லாட்டி மரியாதைக்கு போயிடலாம். அம்மா, அவ்வளோதான். நன்றி. என் பிரியாவுக்கு நல்ல கைத்தருங்க. அதே என் பிரியான்னு இனிஷியல் மனப்பாடாக இருக்குது தெரியுதா? அந்த குரூப் 1 மெயின்ஸ் பேப்பரை திருத்தி திருத்தி வாழ்த்துக்கள். மூட்டத்துக்கும் தொழிலாளி.
உங்களை விட எங்க எல்லாருக்கும் பெருமை தான். குழந்தைகளை பார்த்தா அப்படி தெரியுதா பாத்தீங்களா? அதுதான் பெற்றோர்களோட தியாகம். அவங்களோட கஷ்டம் குழந்தைகள்கிட்ட தெரியாது. நீங்க யாராவது பார்த்தா இவங்களை அப்படி சொல்ல முடியுமா? பெற்றோர்களோட கஷ்டம் குழந்தைகள்கிட்ட தெரியாமல் வளர்க்குறவங்க தான் உண்மையான பெற்றோர்கள். நம்ம கண்டிப்பாக அதுக்கு நல்ல மரியாதை சொல்லணும். தேங்க்யூ சார். வாங்க பிரபாகர், அப்படியே மாறி வாங்க. பிரபாகர் கொஞ்சம் அவரோட வாழ்க்கையை தள்ளி போட்டுதான் அவருடைய தங்கச்சியை நல்ல நிலையில் பார்க்குறாரு. அந்த பாராட்டு விழா உனக்கு சரியா தொடர்ந்து வந்து கண்டிப்பாக வெற்றியை ரசிக்கும். பெரிய பெரிய வெற்றிகள், வாழ்த்துக்கள், சந்தோஷம். கண்டிப்பா லஞ்சமாக கூடாது சரியா? தனக்கு 23 வயசு தான், உங்களுக்கு லஞ்சம் வாங்க தோண கூட தோணாது. கண்டிப்பா சார், விஏஓ போஸ்ட் கிடைச்ச உடனே சொன்னாங்க இதுல நல்ல அமௌண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சார் ஊர்ல. ஆமாங்க சார், ஆனா அதை மாத்தணும் கண்டிப்பா. லஞ்சம் வாங்காத தொழில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த மாதிரி ஏற்கனவே இருந்தது இருந்தாலும் இனிமே வரவங்க எதுவும் வாங்காம அந்த அந்த பேர் அழிக்கணும், ஒரு நல்ல பேர் கொடுக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பா. இந்த தமிழ்நாடை மாற்றணும் மாற்றணும் மாற்றணுங்கிறாங்கல்ல, நம்ம அதானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்லாமல் செய்கிறோம், அவ்வளோதானே. அவன் ஆகும்னு ஃபிலிம் போடுறாங்க, நம்ம எதுவும் சொல்லாமல் விளம்பரப்படுத்திக்காமல் அமைதியாக செய்கிறோம், அவ்வளோதானே. அப்போ உண்மையான மாற்றம் இங்கே தான் நடக்குது, அப்படி தானே? இங்கேருந்து போக போக இளைஞர் இவங்கெல்லாம் சரியாக இருந்தாலே நாடே தெரிஞ்சிட போகுது, அவ்வளோதானே. இவங்கெல்லாம் சரியாக இருந்தாலே நாடே நல்லா இருக்க போகுது, அவ்வளோதான். நீங்கள்லாம் சரியாக இருந்தாலே நாடே நல்லா இருக்க போகுது. இன்றைக்கி இவங்க, நாளைக்கு நீங்கள். இப்போ நீங்கள் சரியாக இருந்தால் நாடு நல்லா இருக்க போகுது, அவ்வளோதானே. ஸோ மாற்றம் அமைதியான முறையில் நடந்துட்டு தான் இருக்குது, அதுக்கு நம்ம ஒரு ஒத்துழைப்போடு போகணும், அவ்வளோதான். சரியா? வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். சரியா? அடுத்த பிரபாகரனுக்கு நீங்கள் வரணும். ஆ, அப்போ தான் பிரபாகரனை பற்றி அதிகமாக பேசணும். சரியா? சாருக்கு என்னோட சின்ன அன்பளிப்பு. அடுத்த பிரபாகரனுக்காவது அப்பா வரணும். சரியா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலி எந்த வருஷம்? 1913. என்ன வாங்குச்சு? நோபல் பிரைஸ் வாங்கின ரவீந்திரநாத் தாகூரோட லிட்ரேச்சர், அப்படிதானே? கீதாஞ்சலி, சூப்பர். இன்னும் நான் படிச்சதில்லை, படிச்சாலும் புரியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம். சரியா? தேங்க்ஸ்மா, புது ஒரு புக்குக்காக. சரியா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சந்தோஷம்.